வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு கொங்கில் திமுகவிற்கு எதிராக மாறும் தேர்தல் களம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் பதினைந்து நாட்கள் உள்ள நிலையில் தமிழகத்தில் அனல் பறக்க அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது மற்ற கட்சிகள் கூட்டணி மற்றும் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு முன்பே திமுக தனது கூட்டணியை அமைத்து காட்டியதுடன் தங்கள் கூட்டணிதான் வெற்றி கூட்டணி என்றும் நாற்பதும் நமது என்றும் கோஷமிட்டு வந்தது சமூக ஊடகங்களும் செய்தி ஊடகங்களும் திமுக மட்டுமே வெற்றி கணிகளை தட்டிப்பறிக்கும் என்றும் மற்ற கட்சிகளில் எந்த கட்சி இரண்டாம் இடத்தை பிடிக்கும் என்பதை மட்டுமே கூறுவதில் குறியாக இருந்தன குறிப்பாக டத்தை பிடிக்க அதிமுகவும் பாஜகவும் அலைமோதுவதாக திமுகவுக்கு சாதகமான ஊடகங்கள் பல கதைகள் அளந்தன மேலும் சில கருத்து கணிப்புகளும் தமிழகத்தில் பாஜகவுக்கு வாய்ப்பில்லை என்றும் அந்த கட்சியின் வாக்கு சதவீதம் உயரும் ஓர் இரண்டு இடங்கள் பிடிக்கலாம் என்றாலும் அதிக வெற்றி கிடைக்காது என்றும் தெரிவித்தன ஆனால் அகில இந்திய பாஜக மற்றும் அதன் தமிழக கூட்டணி கட்சிகள் யாரும் எதிர்பாராத வகையில் பலம் வாய்ந்த வேட்பாளர்களையும் பிரபலங்களையும் களம் இறக்கியதிலிருந்து தேர்தல் களம் இப்போது திசை மாற தொடங்கியுள்ளதாகவும் போக போக ஆளும் திமுக கூட்டணிக்கு அடி கொடுக்கும் வகையில் முடிவுகள் அமையலாம் என்றும் புதிய கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அண்ணாமலையை கோவையில் களம் இறக்கியது எல் முருகனை நீலகிரியில் களம் இறக்கியது ராதிகா சரத்குமார் விருதுநகரில் களம் இறக்கப்பட்டது நயனார் நாகேந்திரனை நெல்லையில் களம் இறக்கியது குமரியில் மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணன் களம் இறக்கியது ராமநாதபுரத்தில் கூட்டணி சார்பில் ஒ பி எஸ் களம் இறங்கியது தேனியில் தினகரன் களம் இறங்கியது பாமக சார்பில் யாரும் எதிர்பாராத வகையில் தர்மபுரியில் சௌமியா அன்புமணியை களம் இறக்கியது கடலூரில் பிரபல இயக்குநர் தங்கர்பச்சானை களம் இறக்கியது கொங்கு பகுதியில் செல்வாக்குமிக்க இளைஞர்களை பாஜக களம் இறக்கியது உட்பட பாஜக கூட்டணியில் பதினைந்து வேட்பாளர்கள் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பதாகவும் இவர்கள் இரண்டு திராவிட கட்சிகளையுமே பின்னால் தள்ளக்கூடிய நேரம் ங்குவதாகவும் கள நிலவரங்கள் தெரிவிப்பதாக சில தகவல்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு சென்றுள்ளன இதனால் திமுக மேலிடம் வெசனம் அடைந்துள்ளதாகவும் அதனால்தான் முதலமைச்சர் முன்பைவிட தீவிரமாக களத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இப்போது திமுக தலைவரும் சரி மற்ற அக்கட்சியின் முக்கியஸ்தர்களும் சரி இப்போது நாற்பதும் நமதே என பேசுவதை குறைத்துக் கொண்டார்கள் என்றும் ஊடகங்களில் இன்றைய செய்திகள் கருத்து தெரிவித்துள்ளன இதற்கு காரணம் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேர்தல் களத்தில் உருவாக்கி வரும் சூறாவளிதான் காரணம் என்றும் பாஜகவுக்கு பொதுமக்கள் தரும் அமோக ஆதரவும்தான் காரணம் என கூறப்படுகிறது தற்போது தனியார் தொலைக்காட்சி பல்வேறு இடங்களில் நடத்திய கருத்து கணிப்பில் குறிப்பாக மண்டல பகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து ஆச்சரியமான முடிவுகள் வெளிவந்துள்ளன குறிப்பாக அண்ணாமலை கோவையில் போட்டியிடுவதால் அங்கு டஃப் ஃபைட் இருப்பதாக ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது காரணம் அண்ணாமலை படித்தவர் திறமையானவர் அவர் ஊழலை எதிர்க்கிறார் என்றும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என அப்பகுதி மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என ஒரே மாதிரியான பொது கருத்து பரவி வருகிறது அதேபோல் கொங்கு பகுதியான பொள்ளாச்சி மற்றும் திரு திருப்பூரில் பெரிய சர்பிரைஸ் காத்திருப்பதாகவும் அந்த சர்வையில் தகவல் வந்துள்ளது அதாவது அரசியல் தலைவர்களிலிருந்து மக்கள் வர எல்லோரும் கோயம்புத்தூர் அரசியலை உற்றுநோக்கி வரும் நிலையில் சப்தமே இல்லாமல் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் திமுகவை விட அதிக வாக்குகளில் வெற்றி பெறுவார் என்ற தகவலும் அதேபோல திருப்பூரில் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளுக்கும் டஃப் ஃபைட் கொடுப்பதாக செய்திகள் கூறுகின்றன இதனால் அதிர்ச்சியடைந்த திமுக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி போல நூதன தேர்தல் வேலைகள் செய்யும் டி ஆர் பாலுவின் மகன் ராஜா தலைமையில் ஒரு அதிரடி குழுவை அனுப்பி கொங்கு மண்டலத்தில் பணிகளை தீவிரமாக முடுக்கிவிட்டுள்ளார்கள் என தகவல்கள் கூறுகின்றன தமிழகத்தில் பாஜக அதிக அளவில் போட்டியிடும் கொங்கு மண்டலம் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக அதிமுக கட்சி வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய போட்டியாக பாஜக கூட்டணியினர் உள்ளனர் என்றும் அதனால்தான் தற்போது நாற்பது தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை அந்த கட்சிகள் கூறுவதில்லை என்றும் இப்போது கட்சிகள் பெரும்பான்மையான தொகுதிகளை என்று கூறி வருவது குறிப்பிடத்தக்கது இதற்கு காரணம் பாஜக களத்தில் செய்யும் கடுமையான யுத்தம்தான் என்றும் கூறுகின்றனர்